சரி ஓகே சார், இதுக்கு வந்து நீங்களே திரும்ப வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஸோ இதுக்காக கேரண்டி வேணுமே. ஓகே சார், இதே மாதிரி ஃபார்ம்லைன் வந்துட்டு நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை நாங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணணும்னா அப்படி என்ன யூனிக்கான பாயிண்ட்ஸ் இருக்கு உங்கள்கிட்ட? ஏன்னா என்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு நீங்கள் ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஃபியூச்சரில் சேல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நாங்களே ப்ராப்பர்ட்டி எடுத்துப்போம் சார். சார் ஈஸியர் ரோடு அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸுக்கு பஞ்சம் கிடையாது சார். ஸோ அப்படின்னு பார்க்க சொல்ல வந்ததுன்னா நமக்கு நியர் டு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் சார். ஓகே, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வட்டிபுலம் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் கேவ் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல் பேங்க் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவழிபுரம்ல வந்து நமக்கு அந்த சிற்பக்கலை பல்லவர்கள காலத்தோட கோவிலும் இருக்கு, சிற்பக்கலையும் இருக்கு. ஹலோ, நான் தான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. காய்ஸ், சென்னை ஈசிஆரில் ஒரு பிளாட் இருக்குங்க. ஸோ இந்த பிளாட் கொடுக்கக்கூடிய ரேட்டு இங்கே யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கினீங்க அப்படின்னா 7 to 8 வருஷத்தில் இவங்களே திரும்பவும் இதே லேண்டை உங்ககிட்ட இருந்து 150% அதிகமாக லாபத்தில் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான லேண்டை பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த லேண்ட் எங்கே இருக்குது, இந்த லேண்டை பயன்படுத்தி நம்மளால் என்னென்ன பயணிக்கிற முடியும், இதை பற்றின முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிருக்கேன். சார் என்னோட நேம் வந்து பிரபாகரன் சார். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து நான் வந்திருக்கேன் சார். ஓகே சார், உங்கள் கம்பெனியில் வந்துட்டு நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ கரெக்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருவிடந்தை, அதாவது கோவளம்க்கு டுவர்ட்ஸ் மாவழிபுரம் போகிற ரோட்டில் திருவிடந்தை நெம்மேலின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது சார். சூப்பர், ஓகே. ஆக்சுவலி இது வந்து ஒரு ரீசேல் ப்ளாட் இல்லையா? ஆமாம் சார், இது வந்து ரீசேல் ப்ளாட். ஓகே ஓகே, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சார் மொத்தமாக ஏரியா? சார் இது வந்து லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் 15 cents சார். ஓகே, 15 cents கால்குலேட் பண்ண சொல்ல நம்ம ஸ்கொயர் ஃபீட் வந்து நேர்த்து 6500 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா இருக்குது. சூப்பர், ஓகே ஓகே. சார் ஓகே சார், ஆக்சுவலி இது வந்து ஒரு ரீசேல் ஃபார்ம் லேண்ட் இல்லையா? ஆமாம் சார். ஓகே சார், இந்த ஃபார்ம் லேண்டோட மொத்த ஏரியா பரப்பளவு எவ்வளோ? சார் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் சின்ன ப்ராப்பர்ட்டி தான் சார். ஃபார்ம் லேண்ட் பேஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் பெரிய சைஸ் தான் இருக்கும். இது வந்து சின்ன சைஸ் ஃபார்ம் லேண்ட் சார். 15 cents பரப்பளவு லேண்ட் தான். ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் பார்க்க சொல்ல வந்தீங்கன்னா 6500 square feet தான் சார் இதோட லேண்ட் ஏரியா. கிட்டத்தட்ட 3 grounds சார். சூப்பர், 3 grounds ப்ராப்பர்ட்டி தான் சார். சூப்பர், ஓகே ஓகே சார். ஓகே சார், இது வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, இது எதுக்காக யூஸ் ஆகும், இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சார் ஆக்சுவலாக ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மைண்ட் செட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி ஆஃப் ஐடியாஸ் இருக்கும் சார். ஆனால் இந்த ஃபார்ம் லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் வில்லா ப்ராஜெக்ட். வில்லா ப்ராஜெக்ட் அப்புறம் பங்களா டைப்பில் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் சார். இந்த நார்மலாக வந்து ஒருத்தவங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 centers இருந்தால் போதும் சார், அந்த லொக்கேஷனில் வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கட்டிடலாம். ஆனால் சென்ட்டு கணக்கு இடம் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பங்களா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாம். தோட்டம் துறவுலாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற மாதிரி நம்ம வந்து அருமையாக ஒரு வீடு கட்டிக்கலாம் சார். அது மாதிரி எதிர்பார்க்குறவங்களே இந்த மாதிரி. ஆமாம் சார், அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல வைடான ஸ்பேஸ் வச்சு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்க இல்லை கெஸ்ட் ஹவுஸ் கட்டி அதில் ரிலாக்ஸேஷன் பார்ட்டில் இருக்கிறவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், ஓகே ஓகே சார். இதே மாதிரி ஃபார்ம் லேண்ட் வந்துட்டு நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதை நாங்கள் பர்டிகுலராக சூஸ் பண்ணணும்னா அப்படி என்ன யூனிக்கான பாயிண்ட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட? சார் எங்களோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100% டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் பேஸ்டு அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மிஸ்மேட்ச் டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய மேஜராக இருக்கும் சார். ஏன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணது பார்த்தோம். ஆனால் எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 100% லீகலுக்கு அஷூரன்ஸ் தரோம் சார். ப்ராப்ளமே இருக்காது சார். உங்களோட ஃபியூச்சர் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். உங்களோட ஃபியூச்சர் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் ஒரு 30 to 40 years கழிச்சு ப்ராப்பர்ட்டி விற்கணும் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டாக்குமெண்டைஸ் வந்து 100% நாங்கள் அஷூரன்ஸ் தரோம் சார். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு நீங்கள் ஹோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா ஃபியூச்சரில் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நாங்களே ப்ராப்பர்ட்டி எடுத்துப்போம் சார். இஃப் இன் கேஸ் இல்லைனா நாங்களே ஒரு பையருக்கும் விற்று கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே சார். இதுக்கு வந்து நீங்களே திரும்ப வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இதுக்காக கேரண்டி வேணுமே?
சார், ஆக்சுவலாக எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் செக்டர் சார். ஓகே. நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு பில் ஒரு புரோக்கரோ ஒரு மீடியேட்டரோ அந்த மாதிரி 10க்கு 10 ஆஃபீஸோ இல்லை அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுல எங்களோட வியாபாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட் லெவல் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபியூச்சர் எங்கள் சைடில் இருந்த பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரீவியஸாக பண்ண ப்ராப்பர்ட்டியும் சரி அட் ப்ரெசென்ட்ல வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அஷூரன்ஸ் டாக்குமெண்ட்ரியாக கொடுக்குறோம். எங்களோட கம்பெனியில் லெட்டர் பேட்லேயும் இல்லை ஸ்டாம்ப் பேப்பர்லேயும் எங்கள் சேர்மன் சைன் பண்ணி தான் தராங்க. சூப்பர். ஓகே. சேம் லைக் தட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் அந்த மாதிரி நாங்கள் சைனிங் அத்தாரிட்டி அஷூரன்ஸ் தான் கொடுக்குறோம் சார். சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் இங்கே லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 7 to 9 வருஷத்துக்குள்ளே திரும்பவும் இதே லேண்டு இவங்க கூட்டே கொடுத்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம் வித் ப்ராஃபிட்டோட. சரி ஓகே சார், இந்த லேண்டை ஃபார்ம் ஹவுஸாவோ இல்லை கெஸ்ட் ஹவுஸாவோ ரெசார்ட்டாவோ நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ அப்படின்னா பக்கத்தில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது சார்? ஈஸியா ரோடு அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸுக்கு பஞ்சம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் அப்படின்ற பார்ட்டில் பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அரௌண்ட் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் சார். ஓகே. ஸோ அந்த 10 to 15 கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் பார்க்க சொல்ல 10 to 15 மினிட்ஸ் தான். ஸோ அப்படின்னு பார்க்க சொல்ல வந்து நமக்கு நியர் டு தட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் சார். ஓகே. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வட்டிபுலம் லொக்கேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டைகர் கேவ் இருக்கு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை லொக்கேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரொக்கடைல் பேங்க் இருக்கு. அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து எவ்வளவு போயிட்டு இருக்கு சார்? நம்ம லொகேஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மற்ற லொகேஷனை விட கொஞ்சம் ப்ரீமியம் லொகேஷன்ல பெஸ்ட் பிரைஸ் தான் சார் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 2500 ரூபாய் சார். அதுவும் நெகோஷியபிள் தான். 2500 ரூபாய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் லொக்கேஷனில் ரொம்ப லீஸ்ட் ப்ரைஸ் சார். கண்டிப்பாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈசிஆர் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீலாங்கரை அப்படின்னு விஜய் சார் வீடுங்க, அப்புறம் விவிஐபிஸ் லொக்கேஷன்லாம் இருக்கிற நீலாங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட்ல 12,000 to 15,000 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் லாஸ்ட் ரீசெண்ட் இயர்ஸில் தான். ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ரேட் அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். கண்டிப்பாக பூம் ஆகும் சார். அட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற டெவலப்மெண்ட்ஸும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான் சார் அதுக்கு. சூப்பர். ஓகே ஓகே. சரி ஓகே சார், இப்போ இந்த இடத்துல பூம் ஆகும்னு சொன்னீங்க இல்லையா அப்போ? ஆமாம் சார். ஸோ இது என்ன ரீசன்க்காக பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? ஈசிஆர் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது அந்த நெம்மேலி திருவிடந்தை லொக்கேஷன் சார். நம்மளுக்கு பேரலாக இருக்கிற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரோடு சார், நம்மளுக்கு பேக் சைடில். ஸோ ஓஎம்ஆர் ரோடு தென் ஈசிஆர் ரோடு, இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நியர் டு தட் ஒரு 3000 ஏக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி இருக்கு சார். இந்த 3000 ஏக்கர் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டியில் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன்காகனா லாஸ்ட் இயர் வந்து செஸ் ஒலிம்பியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாலிபுரத்தில் தான் நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீன பிரதமரும் விசிட் பண்ணது இங்கே மாவலிபுரம் தான். ஸோ அந்த மாதிரி விசிட்டிங் ஸ்பாட்டுக்கும் தென் அப்புறம் கவர்மெண்ட்டோட ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுனால இந்த லொக்கேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபண்ட் அலாட் மட்டும் ஜியோவும் பாஸ் பண்ணிட்டாங்க சார். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த ஜியோ பாஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டு அலகேட் ஆகிறதுக்கான 100% வாய்ப்புகள் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் சர்வேயிங் ஒர்க் வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த சர்வேயிங் ஒர்க் நடந்ததுனால கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் தொகை பெருக்கமாக அதிகமாகுது. அதனால ரேட் அப்ரிசியேஷன்றது சாலிடாக கண் கூட தெரியுது சார். ஓகே சார், இப்போ ஒருவேளை வந்துட்டு இந்த லேண்டை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்னா சைட் விசிட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சார். எங்கள் கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளைண்ட் சர்வீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டாப் பின்ல ஆரம்பிச்சு பாட்டம் வரைக்கும் நாங்கள் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம் சார். அதில் எங்களுக்கு சைட் ஸ்டார்டிங் ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா கால் என்கொயரியும் சைட் விசிட்டை மட்டும்தான் சார். ஸோ சைட் விசிட் அப்படின்னு சொல்லுவதுன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் சப்போர்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி அதை பற்றின எக்ஸ்பிளேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக கைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி தரோம். நாங்களே பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து சர்வீஸ் நாங்களே பண்ணி தந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நீங்கள் வெளியிருந்து வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே இங்கே அலைய வேண்டியது கிடையாது. ஜஸ்ட் ஒரு கால் பண்ணீங்கன்னா இவங்களே பிக் பண்ணிக்கிடுவாங்க அண்ட் பார்த்து முடிச்சப்பறம் இவங்களே அனுப்பி வச்சிருவாங்க. சரிங்களா? கரெக்ட். ஓகே. ஸோ அதாங்க, ஸோ எங்களுக்கு இருந்து எல்லா டவுட்டுமே நாங்கள் கேட்டோம். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களோட நானும் உங்கள் அமீர் டடா. பை பை. சி யூ.